வணக்கம் நண்பர்களே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க செடியோட பேர் வந்து எருக்கஞ்செடிங்க எருக்கஞ்செடியில் வந்து ரெண்டு வகை இருக்குது அதாவது ஒரு வகை செடி வந்து நீல நிறத்தில் பூ பூக்கும் இன்னொரு வகை செடி வந்து வெள்ளை நிறத்தில் பூக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற செடி வந்து நீல நிறத்தில் பூக்கக்கூடிய எருக்கு வகையை சேர்ந்த ஒரு செடி இதில் வெள்ளை பூஸ் பூக்கிற செடிக்கு தான் அதிக கிராக்கி இருக்குதுங்க அதாவது அந்த செடியை சில பேர் வீட்டுகளில் தெய்வத்திற்கு இணையாக வச்சு வணங்குவாங்க சில வீடுகளில் துளசி செடியில் நடுவில் வச்சு இந்த வெள்ளை இறுக்கன் செடியை வீட்டிற்கு முன்னாடி கூட வச்சு வளர்க்குற வீடு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த செடியை வந்து பண்ணைகள் அமைச்சு அதன் மூலமாக கிராமங்கள்லேயும் விற்பனை செஞ்சுட்டு வராங்க ஒரு செடியோட விலைன்னு பார்த்திங்கன்னா நூறு ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபாய் வரைக்கும் இந்த வெள்ளை இறுக்கன் செடி விற்கிறாங்க இதை பெரிய செடியோடய தண்டு பகுதியை ஒரு சின்ன பிள்ளையார் செலை செய்வதற்காக வியாபாரிகள் வந்து வாங்கி செல்கிறாங்க அதிகமாக இதனால் நிறைய பேர் வீட்டில் இருந்தாலே அது பிள்ளையார் வீட்டில் இருக்கிறது போல் ஒரு நினைவு இந்த செடி வீட்டில் இருந்துச்சுன்னா பண வரவு அதிகரிக்கும் அப்படின்றது மக்களோட ஒரு ஐதீகம் இது இல்லாமல் தீய சக்திகள் எதுவும் நம்ம வீட்டை அணுகாது என்ற நம்பிக்கையும் மக்கள் இதை வளர்க்குறதுனால வச்சுருக்குறாங்க இதனால் மாதாபுரம் புலவனூர் பாவூர் சத்திரம் கீழப்பாவூர் இந்த மாதிரி பகுதிகளெலாம் அதிகமாக இந்த வெள்ளை இருக்க செடியை வளர்த்துட்டு விற்பனைக்காக பயன்படுத்துகிறாங்க இது வந்து பன்னிரெண்டு வருஷம் வரைக்கும் மழையே இல்லைன்னாலும் உயிர் வாழக்கூடிய ஒரு தாவரங்க இதோட இலைகள் பார்த்திங்கன்னா அகன்று அதாவது எதிர் அடுக்கில் இரண்டு எதிர் அடுக்கலை கொண்ட இலை தான் இந்த செடியில் இருக்கும் இந்த இலையை ஒடிச்சோன்னா ஒரு பால் உள்ள ஒரு திரவம் மாதிரி அந்த செடியிலேருந்து உழுவோம் இதில் ஒரு அரைக்கோள வடிவத்தில் உள்ள இந்த காய்க்குள்ளே தான் வந்து பஞ்சியில் விதைகள் இருக்கும் இதோட முற்றின காய்கள் வந்து என்ன ஆகும்னா வெடித்து காற்றுல பறக்கும்போது அந்த பஞ்சுகள் வந்து அங்கேயும் பரவி அது மூலயமா செடி முளைக்க ஆரம்பிக்கும் மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் என யாருடைய எந்த தயவும் இல்லாமலே தன் இனத்தை உற்பத்தி செய்து கொள்றது தாங்க இந்த எருக்கோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு எருக்கோட இலை பூ பட்டை வேறு இலை எல்லா அனைத்துலையுமே நமக்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக பயன்படுது பொதுவாக ஆடு மேடு கூட காலில் முள் தைச்சிதுன்னா இந்த எருக்கும் இலையை உடைச்சி அதனோட பாலை வந்து முள் தச்ச இடத்துல பூசிப்பாங்க இது செய்கிறதுனால வலி குறையிறதோட அந்த இடம் பழுத்து முள் தானாகவே வெளியில் வந்துடும் இதை இன்றைக்கும் பல கிராமங்களில் மக்கள் இது மாதிரி செஞ்சிட்றாங்க அதனால தான் ஏழைக்கு வைத்தியம் வந்து எருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க தென்னை நார் கயிறு நூல் நைலாங்கயிறு ரோப்பு என பல கயிறுகளோட பரிமாணங்களும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஆனால் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கயிறு தயாரிக்க பயன்படுறது இந்த எருக்கு நார் தாங்க இந்த எருக்கு நாறு அதை இல்லாமல் சில கொடி வகைகளும் தான் க நார் தயாரிக்கிறதுக்கெலாம் பயன்படுத்தியிருக்காங்க இன்னமும் இந்த வில்லின் நான் மீன் வலை முறுக்கு நூல் என்ன நிறைய இடத்துல இந்த எருக்கு நாரை பயன்படுத்துகிறாங்க இது விஷ கடிக்கும் மருந்தாகவும் பயன்படுது அதாவது இதனோட இலை வந்து விஷ முறிவுக்கு பயன்படும் பாம்பு கடித்தவங்களுக்கு முதலுதவி சிகிச்சையாக இந்த எருக்கு இலையை அரைச்சி ஒரு கோழி குண்ட அளவுக்கு உள்ளுக்கு கொடுத்தோன்னா விஷம் இறங்கிடும் அதாவது மருத்துவர்கிட்ட கொண்டு செல்லலாம் தேள் கடித்த உடனே இந்த அலையை அறுத்து கொஞ்சம் குடித்து கடிவாயில் கொஞ்சம் வச்சு கட்டினா விஷம் இறங்கிடும் ஆஸ்து மாவையும் விரட்டக்கூடிய பண்பு இந்த வெள்ளருக்கு இருக்குது எருக்கம்பூவை காய வச்சு பொடியாக்கிக்கணும் இந்த பொடியில் இரநூறு கிராம் எடுத்து சிறிது சர்க்கரை சேர்த்து ரெண்டு வேளை சாப்பிட்டு வந்தோம்னா பால்வினை நோய் தொழுநோயெலாம் சரியாகிடும் வேற கறியாக்கி விளக்கண்ண கலந்து மேற்பூச்சா பூசலாம் கரப்பான் பால்வின புண்கள் ஆறாத காயங்கள்லாம் ஆறிடும் இந்த செடியோட பால் வந்து பொடுகு படை மூட்டு வலி மூட்டு வீக்கம் மூலநோய்க்கு சிறந்த நிவாரணியாக பயன்படுதுங்க கத்திரி நீரை பூக்களை கொண்ட எருக்கு தான் இடங்களில் அதிகமாக இருக்கும்